ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் என்் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பக்கப்போறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறது உண்மைதாங்க ரேஷன் கடை வேலைக்கான அப்பாயின்மெண்ட் லெட்ரு எப்படி இருக்கும் இந்த வேலைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் என்னென்ன சர்ட்டிவிகேட்லாம் வச்சிருக்கணும் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் தெரிஞ்சிக்காததெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் அது மட்டும் இல்ல புதுசாக வந்து நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்கள் மற்றும் தோழர்கள் தோழிகள் எல்லாருமே சேர்ந்து இந்த வீடியோவை நம்ம தெரியப்படுத்துக்கிறதுக்காக நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க ஏன் இவ்வளோ நாள் நம்ம இந்த ரேஷன் கடைக்கான வேலைக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டரை பற்றி எதுவுமே போடல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரியாமல் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணாமல் வச்சிருந்தேன் ஸோ எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுன்றதோட எண்ணத்தில் வந்து நான் இது பண்ணேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப பேச வேணாம் அதனால வீடியோக்குள்ளே போயிடுவோம் டீன் எக்ஸாமுக்காக எக்ஸாம்க்காக வீட்டில் இருந்து வெறித்தனமாக படிச்சுட்டு இருக்கீங்களா உங்களுக்காக சூப்பரான ஆப் தான் பரிக்ஸ் ஆப் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா டீன் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அது மட்டும் இல்லை டீன் இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நடத்திட்டு வராங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ்லாம் எல்லாமே தராங்க அது மட்டும் இல்லை நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் வந்து எல்லா டெஸ்ட் சீரிஸுமே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கோர்ஸை வந்து அன்லாக் பண்ணணும் இது மட்டும் இல்லை இந்த அன்லாக் பண்ணுறதுனால நீங்கள் அடிக்கடி கேள்வி கேட்கப்பட்ட கேள்விகளையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இதை அன்லாக் பண்ணுறதுக்கு இந்த அன்லாக் கோர்ஸ் கிப் பண்ணி உங்களுக்கு வந்து நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நீங்க இவ்வளவு அவசியமே கிடையாது நம்ம சேனல் மூலயமா நீங்க போகிறனால உங்களுக்கு வந்து இரநூறுவா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்ல இரநூத்தி தொண்ணூத்தொம்பது நீங்கள் டீன்பிஎஸ்சி கோர்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் மொபைலில் நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே டெய்லியும் நடந்துட்டு வருது அதையும் நீங்கள் கண்டக்ட் பண்ணி அட்டன் பண்ணி பார்க்கலாம் இது கண்டிப்பாக நீங்கள் பரதனால கண்டிப்பாக நீங்கள் டீன்பிஎஸி எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான சூப்பரான கைடு அது மட்டும் இல்லை எல்லாருமே இதில் வந்து நீங்கள் உள்ள போய் நீங்கள் வந்து டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கான சூப்பரான கைடாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை எல்லாருமே பாசும் ஆகிடலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுங்க கீழே டிஸ்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பரீட்சா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ரெண்டு பேஜ் கொடுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வீட்டுக்கு கால் லெட்டர் வந்த மாதிரி வரும் இதில் என்ன போட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இணைப்பதிவாளர் மேலாளர் இயக்குனர் போட்டிருக்கும் அப்புறம் என்ன மாவட்டமோ அந்த மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை லிமிட்டின் போட்டிருக்கும் அதுக்கு பக்கத்தில் உங்கள் மாவட்டத்தோட பேர் போட்டிருக்கும் அவர்களின் செயல்முறை ஆணையானது முன்னிலை போட்டு யார் முன்னிலை வைக்கிறாங்களோ அவங்க பேர் போட்டிருக்கும் அதாவது மேலாண்மை இயக்குநரோட பேர் போட்டிருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா டேட்டு போட்டிருக்கும் அதாவது இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான இதை பார்க்குறோம் அது பார்த்தீங்கன்னா பொருளில் என்ன போட்டிருக்கா பணியமைப்பின் போட்டிருக்கும் எந்த மாவட்டமும் அந்த மாவட்டம் முன்னாடி போட்டிருக்கும் மாவட்டம் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை மாவட்டம் பேர் போட்டிருக்கும் பண்டக சாலையில் விற்பனையாளருக்கான பணி நியம் செய்து ஆணையானது வழங்க வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க விற்பனையாளருக்கு நீங்க செலெக்ஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் இப்படி தான் இருக்கும் விற்பனையாளர் மட்டும் இல்ல அதே பேக்கர் அதாவது கட்டுனருக்காக உள்ள உள்ள அப்பாயின்மெண்ட் லெட்டருமே இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்வைன்னு சொல்லிட்டு இருக்கும் பார்வையில் வந்து தல அதாவது தலைவர்னு சொல்லியிருக்கும் மாவட்ட ஆட்சியர்ப்ப நிலையத்தோட தலைவர் தான் உங்களுக்கு வந்து இந்த பார்வையின் முன்னிலையில் உங்களுக்கான இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வழங்கியிருப்பாங்க அவங்க பேர் போட்டிருக்கும் கீழே டேட் இருக்கும் கீழே வந்து பொருளுக்கு கீழே வந்து ஆணையன் போட்டிருக்கும் ஆணையில என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வையில் கண்டியுள்ள கடிதத்தின்படி மாவட்ட ஆட்சேப நிலைய குழுவின் மூலம் இப்பண்டகசாலைக்கான ஒதுக்கீடு செய்து பணி நியம் செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து உங்கள் மாவட்டத்தோட பேர் போட்டு மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை லிமிடெட் அதாவது என்ன மாவட்டமோ அந்த மாவட்டம் போட்டு அந்த விற்பனையாளருக்கான பணியமர்த்தம் வந்து உங்களோட பேர் போட்டிருக்கும் திருன்னு சொல்லிட்டு உங்கள் பேர் போட்டிருக்கும் உங்கள் பேருக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும் பணியமர்த்தம் செய்யப்பட்டு ஆணை வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கோம் உங்கள் மாவட்டத்தோட பேர் போட்டு உங்களுக்கு வந்து பணி ஆணையம் வந்து வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இச்செயல்முறை ஆணையாது கிடைக்கப்பெற்றவுடன் பெற்றவுடன் தங்களின் அசல் சான்றிதழன் பண்டக சாலையில் சமைப்படுத்தி பணியில் சேர வேண்டும் சொல்றாங்க இந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அசல் சான்றிதழ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு பண்டக சாலையில போயிட்டு நீங்க சமைப்படுத்தி பணியில உடனே சேர்ந்துக்கலாம்னு சொல்றாங்க சரி ஓகேங்களா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பணியில் வரும் முன்பிணை வைப்பு தொகையாக நீங்க என்னன்னா ஐயாயிரம் ரூபா செலுத்தி ரசீதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பணியில் சேர்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஐயாயிரம் ரூபா வந்து டெபாசிட் பண்ண சொல்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பணியில் சேர்ந்த ஒரு மாத காலத்திற்கு அதாவது பணியில் சேர்ந்த ஒரு மாத காலத்திற்குள்ள நீங்க என்ன பண்ணா ஒரு லட்சத்து ரூபாய்னா சொத்து வந்து அதாவது சால்வன்சி சர்டிபிகேட் கூடிய நபர் வந்து ஜாமீன் பத்திரம் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்றாங்க ஒரு லட்சத்துவா ஒரு லட்ச ரூபா சொத்து வந்து அந்த சான்றதை வந்து சால்வன்சி சர்டிபிகேட் சொல்லக்கூடிய சொத்து வந்து என்ன பண்ணா அதோட கூடிய ஜாமீன் பத்திரத்தை வந்து நீங்க என்ன பண்ணால் சமர்ப்பிக்க வேண்டும் ஏன் அந்த சால்வன்சி சர்டிபிகேட் கேக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த வேலையில வந்து நீங்க ஏதாவது ஒரு ஆஹ் மிஸ் யூஸ் மிஸ்யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சால்வென்சி சர்டிவிகேட் வச்சு உங்களோட உங்க உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அதனால வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சால்வன்சி சர்டிவிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க இதுக்கு மட்டும் கிடையாது இந்த சார்பதி வேலை அலுவலகத்தில் கேட்டிருக்க இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா சால்வென்சி சர்டிவிகேட் கேட்டிருக்காங்க சரி சால்வன்சி சர்டிவிகேட்னா தமிழ் என்னன்னா சொத்து சான்றுன்னு சொல்லுவாங்க சரி அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ சாலரி தருவோம் அப்படின்றதுக்காக அதையும் கொடுத்துருக்காங்க என்னன்னு கொடுத்துருவாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு தகுதி பருவம் ஒரு வருடம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு வருடத்திற்கு வந்து உங்களோட தொகுப்பூதியமாக அரசு ஆணைப்படி ஐயாயிரம் வழங்கப்படும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஐயாயிரத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் செலெக்ஷன் ஆயிருந்தா ஐயாயிரரூவா ஆனால் நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி இப்போ நடக்கிற அந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் செலெக்ஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செலெக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து பன்னெண்டாயிரத தமிழக அரசு அறிவித்திருந்தது அதையும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களோட சேலரி வந்து பன்னெண்டாயிரம் வழங்கப்படும் சொல்லி போட்டு வரும் இப்போ வர்றவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு பின் இவங்களோட அரசாணைப்படி வந்து உங்களோட சேலரி வந்து இந்த பன்னெண்டாயிரத்துலேருந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ கவர்மெண்ட்டு அந்த சேலரி ஊதிய விகிதத்தோட பொருத்தப்படும்னு சொல்லி உங்களுக்கு வரும் ஓகேங்களா அடுத்தது கீழே என்ன பண்ணுறாங்க கூட்டுறவு பயிற்சி பெறாமல் பணியில் சேர்ந்துள்ள பணியாளர்கள் பணியில் சேர்ந்த தேதியிலிருந்து இரண்டு ஆண்டுக்குள் கூட்டுறவு பயிற்சி பட்டய பயிற்சி பெற வேண்டும் இது தாங்க எல்லாருக்குமே தெரியாது இது முதல்ல தெரிஞ்சுப்போம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சால் ஒரு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க இன்கேஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த இரண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுன்னா கூட்டுறவு பட்டய பயிற்சின்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா டிப்ளமோ கோ ஆப்ரேட்டிவ் இதை முன்னாடியே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் என்னென்னா அந்த கூட்டுறவுல பட்டய பயிடுப்புன்றது டிப்ளமோ கோ சொல்லக்கூடிய இந்த டி கோப்புன்னு சொல்லுவாங்க சுருக்கி இந்த பட்டயப் படிப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா படிச்சிருக்கணும் படித்தா மட்டும்தான் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விற்பனையாளர் பணிக்கு வந்து உங்களை வந்து நிரந்தரமாக வந்து பணியர்த்தப்படும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பட்டய பயிற்சி வந்து தேர்ச்சி பெற தவறினால் விற்பனையாளர் பணி நிலைக்கு வந்து கீழ்நிலை பணியெடுத்தலோ அல்லது கூட்டுறவு பயிற்சி நிர்ணயம் செய்யப்படாத பணியிடத்திலோ மொத்த பணியமர்த்தம் செய்யப்படுவார்கள் சொல்றாங்க நீங்கள் இதை பட்டயோப்பு படிக்க விட்டுட்டீங்கன்னா உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பணி விற்பனையாளருக்காக நீங்கள் செலெக்ஷன் ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்த பணிக்கு கீழ்நிலை பணியிடத்திலோ அல்லது கூட்டுறவு பயிற்சி நிர்ணயம் செய்யப்படாத பணியிடத்திலோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பனியமர்த்தம் செய்யப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதனால நீங்க ரெண்டு வருஷத்துல டிகோப்பு பயிற்சி முடிச்சிருக்கணும்னு சொல்றாங்க சார் அடுத்தது ரெண்டாவது பேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேஜில் வந்து இதுதான் என்ன போட்டுக்கோன்னா இவர்கள் பணியமர்த்தம் அர்த்தம் பண்டகசாலை துணை விதிகளுக்கு உட்பட்டது என தெரிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லிருக்காங்க கீழே வந்து இணைப்பதிவாளர் வந்து சைன் போட்டிருப்பாங்க கீழே வந்து உங்க அட்ரஸ் போட்டிருக்கும் பெருநரில் உங்க அட்ரஸ் போட்டு பக்கத்தில் என்னன்னா விற்பனையாளருக்கு செலெக்ஷன் ஆயிருந்தேன் விற்பனையாளர் போட்டிருக்கும் கீழே வந்து நகல் வந்து இணைப்பதிவாளரோட அந்த மாவட்ட வாரியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த நகலை வந்து அனுப்பியிருப்பாங்க உங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்களோட மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்துக்கும் பேருக்கும் இணைப்பதிவாளர்களுக்கும் பேருக்கும் அது மட்டும் இல்லை தலைவருக்கும் பேருக்கும் ஓகேங்களா பெருநரில் உங்க அட்ரஸ் இருக்கும் இதுதாங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன பண்ணுன்றது விஷயத்தை வந்து இந்த வீடியோ நம்ம கிளியராக பார்த்துட்டோம் அது மட்டும் இல்ல அப்பாயின்மெண்ட் லெட்டர் இந்த வருஷத்துக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் கண்டிப்பா வரும் அது எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் குள்ள வரப்போகுது அந்த எலெக்ஷன் குள்ள வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டிலே ஏன் இந்த இந்தியாவிலே தமிழ்நாட்டிலும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் ஆர்டரை வந்து நம்ம வெளியிட்ட சேனல் நம்ம சேனல் மட்டும்தான் அதனால் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை நீங்கள் பார்த்தத மற்ற எல்லா சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லை உங்களோட டவுட் இருந்துன்னா கமெண்டில் தெரிவிங்க உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் கண்டிப்பாக வரப்போகுது அது எப்போன்றதை அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லை அப்ப அதாவது அப்டேட் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நான் டேரக்டாக சொல்லக்கூடாதுன்றதாக தான் வீடியோ இவ்வளோ நாள் நான் விடல ஓகேங்களா அதனால் என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அது மட்டும் இல்லை நம்ம டெலகிராம் வாட்ஸ்அப்பு வெப்சைடு எல்லாத்தையும் விசிட் பண்ணுங்க தமிழன் ஒர்க் டாட் காம் நம்மளோட வெப்சைட்டு வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ நம்ம